முக்கிய செய்தி. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. லேசான காய்ச்சல் காரணமாக டெல்லியில் உள்ள சர் கங்கார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மருத்துவரின் தொடர் கண்காணிப்பில் சோனியாகாந்தி இருந்து வருகிறார் என்றும் தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். லேசான காய்ச்சல் காரணமாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியாகாந்தி அவர்கள் டெல்லியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சோனியாகாந்தி உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியாகாந்தி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. லேசான காய்ச்சல் காரணமாக டெல்லியில் உள்ள சர் கங்கார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மருத்துவரின் தொடர் கண்காணிப்பில் சோனியாகாந்தி உள்ளதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. லேசான காய்ச்சல் காரணமாக டெல்லியில் உள்ள சர் கங்கார மருத்துவமனையில் சோனியாகாந்தி அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவரின் தொடர் கண்காணிப்பில் சோனியாகாந்தி இருந்து வருகிறார் என்றும் தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சோனியாகாந்தியின் உடல்நிலை தற்பொழுது சீராக உள்ளதாகவும் விரைவில் வீடு திரும்புவார் எனவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். லேசான காய்ச்சல் காரணமாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியாகாந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. லேசான காய்ச்சல் காரணமாக டெல்லியில் உள்ள சர் கங்கார மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்தி கிடைத்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சோனியாகாந்தி மருத்துவர்கள் தொடர் கண்காணிப்பில் சோனியாகாந்தி உள்ளதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. விரைவில் அவர் உடல்நிலை சரியாக வீடு திரும்புவார் என்றும் தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை பின்வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.